நொய்யல் படுகையிலே இருக்கின்ற தண்ணீரும் அவற்றிலே இருக்கக்கூடிய வேலியினுடைய சார்களை எல்லாம் பிழிந்து தேய்த்தால் கூட வருகின்ற நோயெல்லாம் குணமாகும் என்று நொய்யலிலே பல்வேறு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் நொய்யலுடைய நிலைமை மிகவும் மாசுபடைந்துள்ளது. எந்த கட்டுப்பாடும் கிடையாது. உள்ளாட்சி அமைப்புகள் இதை பற்றி கவலைப்படுவதில்லை. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் துவங்கி பேரூர், குடியமுத்தூர், வெள்ளலூர், இருகூர், சூலூர், சாமலாபுரம், மங்களம், திருப்பூர், உரத்துப்பாளையம் மற்றும் கரூர் வரை 180 கிலோமீட்டர் பயணிக்கும் நொய்யல் நதி இறுதியில் காவிரி ஆற்றுடன் இணைகிறது. இதன் வழித்தடத்தில் 30க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள், 40க்கும் அதிகமான குளம் குட்டைகள் உள்ளன. கடுமையாக மாசடைந்துள்ள நொய்யல் நதியை மீட்பதற்கான முயற்சியில் நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நொய்யல் பகுதியை பற்றி பண்டைய காலங்களில் இருக்கக்கூடிய அரசர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள் என்றால், நொய்யல் படுகையிலே இருக்கின்ற தண்ணீரும் அவற்றிலே இருக்கக்கூடிய வேலியினுடைய சார்களை எல்லாம் பிழிந்து தேய்த்தால் கூட வருகின்ற நோயெல்லாம் குணமாகும் என்று நொய்யலிலே பல்வேறு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இன்று அதையெல்லாம் மறைத்து ஒரு சென்னை கூவம் நதியைப் போல் மோசமான சூழ்நிலையை நொய்யல் முழுவதும் ஆகிவிட்டது. கோயமுத்தூர்ல இருந்து திருப்பூர், திருப்பூர்ல இருந்து ஈரோடு, ஈரோட்ல இருந்து கரூர் வரை இன்று அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாகி குடிப்பதற்கும் வாழ்வாதாரத்தை இழந்து விவசாயிகள் பலாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தென்னை மரங்கள், தங்களுடைய சோளம், மற்ற விவசாய பயிர்கள் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் நொய்யலுடைய நிலைமை மிகவும் மாசுபடைந்துள்ளது. எந்த கட்டுப்பாடும் கிடையாது. உள்ளாட்சி அமைப்புகள் இதை பற்றி கவலைப்படுவதில்லை. காலத்தில் அகண்ட காவிரி போல் காணப்பட்ட நொய்யல் நதியை அரசர்களும் முன்னோர்களும் புண்ணிய நதியாக வழிபட்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. நதியின் இரு கரைகளிலும் ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு செழிப்படைந்து காணப்பட்டது. இப்படிப்பட்ட நொய்யல் நதியில் உள்ளாட்சி அமைப்புகளின் குப்பை கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள், இறைச்சி கழிவுகள் மற்றும் கட்டுமான கழிவுகளை கூட்டி அசுர வேகத்தில் அழித்து வருகின்றனர். தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் நொய்யலில் நேரடியாக திருப்பி விடப்படுவதால் தார் கலவையை கலந்தது போல் கருப்பாக ஓடுகிறது. நதிநீர் நுங்கு நுரையுடன் பழுப்பு நிறத்தில் ஓடுகிறது. நொய்யல் மாசுபாடு காரணமாக நதியை ஒட்டிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கால்நடைகளின் குடிநீர் ஆதாரமும் மாசடைந்து விட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக பாதிப்புகள் மிகவும் அதிகரித்து வருகின்றன. உள்ளாட்சி அமைப்புகள் நொய்யலை காப்பதில் எல்லளவும் கவலை கொள்வதில்லை. குறிப்பாக நொய்யல் படிகளே வரக்கூடிய ராஜவாய்க்கால், ஓடை பள்ளங்களிலெல்லாம் தடுத்து அடைக்கப்பட்டுள்ளன. அவைகளில் இருந்து நேரடியாக உள்ளே வந்து கோவையில இருந்து வரக்கூடிய அத்தனை செட்டிபாளையம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாப்பம்பட்டி பிரிவு, சூலூர் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா
25 அடியிலிருந்து 30 அடி உயரத்துக்கு மாசுபட்ட நீர் நுரையோடு வருகின்றது. இதையெல்லாம் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இருந்தாலும் விவசாயிகளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை, பொதுமக்களுக்கும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எனவே மரியாதைக்குரிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இந்த நொய்யலாற்றை காப்பாற்ற வேண்டும். இந்த நொய்யலாறு குறித்து மிக விரைவில் இதை நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் அறப்போராட்டம் இதற்றிலே உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறி மிக விரைவில் நடக்க உள்ளது. எனவே நொய்யலாற்றை காப்பாற்றுங்கள் என்று பணிவோடு மித்த பணிவோடு கேட்கிறோம். ஆடு மாடுகள் கூட நொய்யல் நீரை குடிப்பதில்லை. ஐந்தறிவு ஜீவனுக்கு கூட இந்த நீரின் பாதிப்பு தெரிந்துள்ளது. நொய்யல் நீரை குடிக்கும் கால்நடைகள் மட்டுமின்றி இவற்றின் பாலை பயன்படுத்தும் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் கேன்சர் உள்ளிட்ட கொடிய நோய்களால் பாதிக்கப்படும் அபாய கட்டத்தில் உள்ளனர். எனவே மத்திய மாநில அரசுகள் இணைந்து நொய்யல் நதி மாசடைவதில் இருந்து மீட்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நொய்யல் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனா்.